எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோங்க. தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை வந்து அரைச்சி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸில் வந்து பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்குறாங்க. 2 விரல் தண்டி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ணன் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி என்னமோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 600 கிராம் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸிஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 100-150 ml எண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுனால கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 1-5 கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸு, 5 ஏலக்காய், 2-3 பிரிஞ்சு இலை, இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் எல்லாமே வெளியில் வர்ற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அடிப்பிடிச்சிடாமல் கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா 2 கையளவு கொத்தமல்லியை வந்து நான் சேர்த்துருக்கேன். எங்கிட்ட வந்து புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினா சேர்த்துறதா இருந்தால் 1 கையளவுக்கு புதினாவும் 1 கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொத்தமல்லியை வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 பெரிய சைஸில் வந்து தக்காளி பழத்தை வந்து நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சைஸாக சேர்த்துறதா இருந்தால் 3-4 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள் புளிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சின்ன குழிக்கரண்டியில் எடுத்துனா 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கேங்க. இது கூட வந்து மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரம் வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நீங்கள் பார்த்துட்டு பத்திரம்னா வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறியை வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து இது கூட உங்களுக்கு என்ன விருப்பமோ பட்டாணி காலிஃப்ளவர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா 1-2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. காய் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து அது ஃப்ளேவர் இறங்கி வரும். காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி வேணும். அதாவது 1:1 அப்படின்ற அளவில் 4.5 டம்ளர் தண்ணி வேணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் பாதி அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா மீதி வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து இன்னுமே வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துற அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட். எந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 600 கிராம் அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மசாலாலாம் தள்ளி விட்டுட்டு தண்ணியை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் காரம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும்தான் பத்தாமல் இருக்குது. அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடும்போதே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணி சீக்கிரம் சுண்டி வராமல் உங்களுக்கு அரிசி வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து குக்கரை மூடி தம் போட்டுக்கலாங்க. ஒரு பழைய தோசைகள் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து தம் போடும்போது நீங்கள் சின்ன அடுப்பில் வச்சுக்கோங்க. பெருசில் வச்சிங்க அப்படின்னா என்ன தான் நம்ம சிம்மில் வச்சாலும் சீக்கிரமே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் வந்து சிறுசில் வச்சிங்க அப்படின்னா அரிசி வெந்து வரக்கு வந்து சரியாக இருக்குங்க. ஸ்டீம் வந்து சுத்தமாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தேங்காய் பால் பதிலாக 4 டம்ளருமே தேங்காய் பால் யூஸ் பண்ணி செஞ்சீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வந்து கெட்டியாக எடுத்துட்டேன். அதனால் வந்து 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நான் செஞ்சுருக்கேன். சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் பிரியாணி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.